எல்லோருக்கும் வணக்கம். எனக்கும் மேடையில் வந்து பேசி பழக்கம் இல்லை, அண்டு ஃபேமிலியில் கூட என்னை ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டாங்கன்னா நான் வரவே மாட்டேன். ஏதாவது ஷோ இருக்குது அது இதுன்னு போயிடுவேன். நானும் சின்ன வயசுலேருந்தே நிறைய மேடையை பார்த்து வளர்ந்தேன். இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவோட வந்திருக்கேன். இது என்னோடய குடும்ப ஃபங்க்ஷனாக நான் ஆத்தங்கர ஓரத்தில் ஆத்தங்கர ஓரத்தில் யாரும் இல்லா நேரத்தில் ஆத்தங்கர ஓரத்தில் உள்ள யாரும் இல்லா நேரத்தில் வாரன்னு என்று சொல்லி வம்பிழுத்து போனவளே வாரன்னு என்று சொல்லி வம்பிழுத்து போனவளே இங்க காத்திருக்கேன் அந்தோனிதாசன் ஆசையோட வாமையிலே அடியே காத்திருக்கேன் அந்தோனிதாசன் ஆசையோட வாமையிலே கடக்கண்ணு பார்வையில படக்குன்னு தான் கவுத்து புட்ட கடக்கண்ணு பார்வையில குட்டி படக்குன்னு தான் கவுத்து புட்ட கோழிகறி கஞ்சி காய்ச்சி கையால ஊட்டி விடுடி கோழிகறி கஞ்சி காய்ச்சி கையால ஊட்டி விடுடி இங்க ஆடி போய் ஆவணி வந்தா நீயும் நானும் சோடி அடியே ஆடி போய் ஆவணி வந்தா நீயும் நானும் சோடி அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லா பொங்கல் ஆல்பம்ல நான் பாடணும்ன்ட்டு அண்ணன் சொல்லி நான் பாடினேன். இந்த பாட்டை கலைஞர்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து, அதுவும் அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் லேபிளா ஃபோக் மாதிரி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அவர் தான் வந்து சரியான ரெப்ரசன்டேட்டிவா இருப்பார். ஏன்னா அவர் ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து இப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கலைஞர்களை வந்து விடாமல் அவங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுன்றதை யோசிச்சிருக்கிறதே வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதை எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்.